என்னோட தலைப்பு என்னன்னா அட்சயா ஜிதேந்திரன் அந்த ஆசிரியர் எழுதியது. இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவர். இவர் தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில தான் முதுகலை பயின்றிருக்கிறாரு. இவர் வந்து கவிதை, கதை, நாடகம் இதுலலாம் எழுதுல வந்து கொஞ்சம் அதிகமான ஆர்வம் கொண்டவர். இவரோட முதல் ஆய்வு வந்து பிஹெச்டி தீசஸ், ரெண்டாவது வந்து வெளிவந்தது அட்சயா, இந்த ஜிதேந்திரன் எழுதினது ரெண்டாவது நூல் தான் இது. இப்போ முதல்ல டைரக்டா நான் கதைக்குள்ள போயிருவேன். நாடகத்தை, இது வந்து ஒரு நாடக நூல் அட்சயாங்கிறது. ஃபர்ஸ்ட் முதல் காட்சி அட்சயாவில் ஒரு நாலு பேர் மனுஷங்க இருக்கிறாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வயிறு பசிக்கு, வயிறு பசிக்கு பசிக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணு வந்து ஒரு பொண்ணாலதான் உனக்கு வந்து இந்த பசியை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த உடனே அங்க கூட்டமா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. அங்க எங்க அங்க என்ன நடக்கு, அங்க போ, அந்த கூட்டத்துக்கு போ, உனக்கு வந்து பசி தீர்க்க முடியுமோ ஒரு பெண் சொல்லுவாங்க. அந்த உடனே போறப்ப என்ன அங்க அந்த கூட்டம் அப்படின்னு கேட்கல, மணிமேகலை தெரியுமா, மேகலா தெரியுமா உனக்கு அப்படிம்பாங்க. மேகலாவ கேள்விப்பட்டிருக்கேன், அட்சய பத்திரம் தெரியுமா, அட்சய பத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அங்க இன்னைக்கு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வழக்கு, இதுல என்ன வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சய பத்திரத்தை வந்து ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுறாங்க. இப்ப வந்து இருக்கிறது வந்து மணிமேகலை கையில இருக்கு, இப்ப வந்து ஆபுத்திரம் வந்து உரிமை கொண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபுத்திரம் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேரும் பேசிட்டு வருவாங்க. அட்சய பத்திரம் வந்து மணிமேகலை கையில இருக்கனால மணிமேகலை தானே சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முதல்ல இருந்தது ஆபுத்திரம் கிட்ட தான் இருந்துச்சு, இப்போ வந்து இருக்கிறது மணிமேகலை கிட்ட இருக்கு, அப்போ வந்து இவ திருடிட்டாளா, திருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் பேசுவாங்க. இவங்க நாலு பேரும் இப்படி விவாதம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நம்மளுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய விவாதம், நம்ம போவோம் கூட்டத்துக்கு, அங்க என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போயிருவாங்க. பெரிய அரச மரத்தடி, அரச மரத்தடியில வந்து நாட்டினுடைய மன்னர் இருக்கிறாரு, அரவணடிகள், புத்தர்கள், பிக்குகள், அதுக்கப்புறம் வந்து சதுக்க பூதம், அதுக்கப்புறம் வந்து பெரிய ரிஷிகள், மன்னர், இவங்க எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. சுத்தி மக்களும் கூடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கல, அதுக்கப்புறம் விவாதம் ஆரம்பிக்கும். மணிமேகலை பார்த்து ஆபுத்திரன் சொல்றான், என்னுடைய அட்சய பத்திரத்தை நீ என்னிடம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்றான். ஆனா மணிமேகலை வந்து அது வந்து நான் தர முடியாது, எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வாதம் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது யாருக்கு தீர்ப்பு வழங்குறதுங்கிறதும் சொல்ல முடியாது. பயங்கரமா போட்டி, ரெண்டு பேரும் வாதம் முன் மாறி மாறி வாதத்தை எடுத்து எடுத்து வச்சுக்கொண்டே இருப்பாங்க. இது யாருக்கு தீர்ப்பு சொல்றாங்கன்னு தெரியாத நேரத்துல கௌதமர்கள் உள்ள வருவாங்க. கௌதமர்கள் உள்ள வந்த உடனே அப்ப எல்லாரும் நினைப்பாங்க, அப்ப கௌதமர்கள் வந்துட்டாங்கன்னா தீர்ப்பு கண்டிப்பா வழங்கிடுவாங்க, யாருக்கு பாத்திரம் சொந்தம்ங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடனே முனிவர்கள் எல்லாரும் கௌதமர்கள் வந்த உடனே வணங்குவாங்க, இதுக்கு நீங்க தான் சரியான ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே கௌதமர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த அட்சய பாத்திரம் வந்து ஆபுத்திரனுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் மிக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆபுத்திரனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா நான் அப்ப சொந்தம் இல்லைன்னு உடனே அதிர்ச்சியில் இருப்பாங்க. பிற ரெண்டாவது சொல்லுவாரு, மணிமேகலைக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. மணிமேகலைக்கும் சொந்தம் இல்லையா, அப்ப என்னடா புதுசா வழக்கா இருக்கு, அப்ப யாருக்குதான் சொந்தம், அட்சய பாத்திரம் எனக்கே சொந்தம், இது எனக்கு என்கிட்ட இருந்ததுதான் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஏற்கனவே மறுபடியும் இந்த நாலு மனுஷங்க வருவாங்க, இவங்க நாலு பேரும் ஏற்கனவே கலைஞனும் நாட்டியக்காரையும் சண்டை போடுறாங்க, இப்ப புதுசா இன்னொரு ஆளா ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னொரு ஆள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து மறுபடியும் வாதமா மாறும், மூணு பேரும் எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மூணு பேராளுக்கும் யாருக்கு தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு தடுமாற்றத்துல இருப்பாங்க அரசர் மன்னர் எல்லாரும். தடுமாற்றத்துல இருக்கும்போது இப்போ அந்த நாலு பேரும் மறுபடியும் பேசுவாங்க, இந்த தீர்ப்பை நம்ம என்ன பக்கத்து நாட்டுக்கு கொடுக்குற என்ன, இவங்களால தீர்ப்பு வழங்க முடியலன்னா அப்படின்னு பேசுவாங்க. பக்கத்து நாட்டுக்கு போனா நம்ம நாட்டினுடைய மன்னனுக்கு கேவலம், அவமானம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இறுதியா எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சுட்டு எல்லாம் விசாரிக்கையில மணிமேகலை கையில இறுதியா இருக்கிறதுனால மணிமேகலைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் வந்து சொல்லிடுவாங்க இந்த முதல் காட்சியில. இரண்டாவது காட்சியில என்ன சொல்றான், இரண்டாவது காட்சியில என்ன வரும்னா, உதயகுமாரன் ராணியம்மா இவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க. உதயகுமாரன் வந்து மணிமேகலை வந்து விரும்புவான், விரும்புறதன் முக்கிய நோக்கமே அட்சய பாத்திரத்தை அடையணும், அவன் மேல ஏற்கனவே அதிகமான காதல் கொண்டிருப்பான், அவளை அடையணும்னு நினைப்பான். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வந்து அட்சய பாத்திரம் அவன் அவ கையில இருக்கனால இவளை அடைஞ்சா நம்மளுக்கே சொந்தமாயிரும் அப்படிங்கறதான் அவனோட கான்செப்டா இருக்கும். அவன் வந்து
ராணியம்மாவுக்கு தெரிஞ்சிடும். ராணியம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே நீ வந்து ஒரு பிக்கு பின்னாடி தெரியலாமா, அதுவும் ஒரு நாட்டினுடைய இளவரசன் போய் ஒரு பிக்கு பின்னாடி சுத்தலாமா, அவ ஒரு நாட்டியக்காரி, அவ தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன, நீ வந்து அவளை திருமணம் பண்ணக்கூடாது, அவளை வந்து நீ விரும்பக்கூடாது, அவள் பின்னாடி சுத்தக்கூடாது, சுத்தினேனா நீ வந்து இளவரசர் பதவியை துறக்கணும், இல்லைனா நீ வந்து அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது, நான் வந்து மணிமேகலை தான் விரும்புறேன், எனக்கு வந்து உண்மையிலே நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேற யாருனாலும் திருமணம் பண்ண, சோழ பேரரசியா இருக்கட்டும் இல்ல பாண்டிய நாட்டு பேரரசியா இருக்கட்டும், மன்னர் போர் தொடுத்தனாலும் உனக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க, ஆனா நீ அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் வந்து கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன்னு நீ அரண்மனையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் சொல்லுவான், நான் வந்து அவளை கல்யாணம், நான் அவளை விரும்பினது உண்மை, அவளோட நளினம் வெட்கம் இதைத்தான் நான் விரும்பினேன், அவ வந்து எப்பவும் பிக்காக மாறினாலோ அப்பும் போதே நான் அவளை வந்து விரும்புறத நான் விட்டுட்டேன், இப்போ வந்து எனக்கு தேவை அட்சய பத்திரம், நாட்டினுடைய மன்னர் கையில அட்சய பத்திரம் தான் நாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அதனால நான் வந்து என்னோட நாடு செழிப்பா இருக்கும், செல்வ செழிப்பாகவும் இருக்கும், சோழர் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டிதான் நான் அவளை பின்தொடர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடனே பின்தொடர்ன்னு சொன்னோடனே அப்படின்னா நீ வந்து படை வீரர்களை வச்சு நீ இதுங்க வந்தீனா அப்படின்னு சொல்லுவாப்ல, படை வீரர்களும் பண்ண வச்சு பண்ண முடியாது, ஏன்னா அது விசேஷமான ஒரு பாத்திரம், அதை வந்து நான் அப்படி அடிச்சு கொடுங்கிறேங்கிற ஒரு பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது காட்சியில என்னன்னா இதுல வந்து இத இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசி முடிச்சுட்டு உலக அரங்கி இடம் வரும், அங்கு வந்து ஆபுத்திரனும் மணிமேகலை மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆபுத்திரனும் உதயகுமாரனும் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, பேசி முடிச்சுட்டு உதயகுமார நீ வந்து என்னை விரும்பியே ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அவன் வந்து உலக அரங்கை விட்டு வெளியே போயிருவான். ஆபுத்திரன் வருவான், ஆபுத்திரன் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவோம், அட்சய பத்திரத்தை நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம அட்சய பத்திரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் வந்து நான் யாருக்கும் அட்சய பத்திரத்தை தர முடியாது, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து போட்டி போட்டு சண்டை போடுவான். அந்த நேரத்துல வந்து காஞ்சனன் உள்ள வருவான், ஆபுத்திரன் வந்து காஞ்சனனை கூட்டிட்டு வருவான். காஞ்சனன்ட்ட என்னன்னு கேட்கல, என்னோட மனைவி இப்படி காய சண்டிகை, அவ வந்து 12 வருஷமா பிரியா தீராத பசியினால துடிச்சுக்கிட்டு இருக்கா, அவ வந்து விண்ணில் பறக்கக்கூடிய மந்திரத்தையும் மறந்துட்டா, இப்படி ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அந்த நாவர்கனியை மதித்ததுனால அவர் வந்து எங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு, அது வந்து இந்த வருஷத்தோடு நீங்க வேண்டியது, அவ வந்து இன்னும் வரல, அதனால நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு உடனே அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஆபுத்திரம் வந்து கொஞ்சம் சொல்லிடுவான், அவ மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவான் காஞ்சனன், ஏன்னா அவ வந்து இவ்வளவு நாள வரலனாப்புல இங்க யாரு கூடயும் சேர்ந்து வாழ்றாலும் என்னமோ எனக்கு துரோகம் பண்ணி அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாத கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுவா. அதுக்கப்புறம் வந்து நாலாவது காட்சியில வந்து என்ன வருவோம்னா உலகரங்க இடத்துல அதே இடத்துல நடக்கும், மறுபடி இந்த பாத்திரம் யாருக்கு சொந்தம்ங்கிற கூட்டம் ரெண்டாவது கூட்டம் நடக்கும். இந்த கூட்டத்துல வந்து பல சமயத்தவர்கள் வந்து அவங்கவுங்க வாதத்தை முன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல வந்து வைக்கக்கூடியவங்களை வந்து சைவவாதி, அளவிவாதி, பிரம்மவாதி, வைணவவாதி இவங்க எல்லாருமே அவங்க பாட்டு பேசுவாங்க. ராமபுத்திரன் பேசுவான், அவன் தரப்பு நியாயத்தை மணிமேகலை பேசுவான், எல்லாரும் பேசி முடிக்க கடைசியில முனிவர்கள் இருந்துச்சு, இந்த பாத்திரம் வந்து மணிமேகலைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலைக்கு சொந்தம்ன உடனே மணிமேகலை எல்லாருக்கும் உணவளிச்சுட்டு சந்தோஷமா வந்துட்டு இருப்பான். சந்தோஷமா வந்த உடனே வந்துகிட்டு இருப்பா, எல்லாருக்கும் பார்த்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சுக்கிட்டு இருக்கலையே உதயகுமாரன் வந்து கையை பிடிக்க வருவான். இவ வந்து காயசண்டிகை உருவத்துல இருப்பா, காயசண்டி உருவத்துல இருக்கனால அவ வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வந்து உதயகுமாரன் வந்து கையை பிடிச்சிருக்க நேரம் பார்த்து காஞ்சனனும் உள்ள வந்துருவான், அப்ப என்னுடைய மனைவி இவன் தான் இழுக்கான் அப்படிங்கிறதுக்கா வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, உதயகுமாரனும் காஞ்சனனும் சண்டை போடுவாங்க. உதயகுமாரன் காஞ்சனன் சண்டை போடையில வாள் வந்து காயசந்திக்கு கண்ணத்துல பட்டுரும், அதாவது மணிமேகலை தான் அந்த உருவத்துல இருக்கும், மணிமேகலை கண்ணத்துல பட்டும் கூடம்பிட்ட ஆவேசம் கொண்டு அவன் என்ன செய்வான்னா வேல் கத்திட்டு பயங்கரமா சண்டை போடுவாங்க. இறுதியா காஞ்சனன் உதயகுமாரன் தலையில குத்தி அவனை வந்து கொன்றுவான். அங்கே ஓரத்துல இருக்கிற ஒரு மாடு அவுத்துக்கிட்டு வந்து காஞ்சனனையும் குத்தி கொன்றுரும். கடைசியில பார்த்தா ஒருத்தன் வந்து மணிமேகலைனால செத்தான், இன்னொருத்தன் வந்து அவ அந்த மாறுவிட மாத்திரனால செத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லி முடிச்சு கடைசியில எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கல, இந்த பாத்திரம் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நீ வந்து ஆபுத்திரன் சொல்லுவான், உனக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம், கௌதமர்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்பா, இது நான் யாருக்கும் தர மாட்டேன், நீ தர்க்கம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இறுதி சொல்லிக்கிட்டே இருக்கலையே மயங்கிடுவான். அந்த மயங்கும் போது என்னன்னா
இவளுக்கு வந்து விஷம் கொடுத்துருவா. ஏன்னா இந்த பாத்திரம் எனக்கு அப்புறம், உனக்கு அப்புறம் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தோழி வந்து சுதமதி, சுகமதி இருப்பா. அவ வந்து என்ன நினைப்பானா, பாத்திரம் நம்ம திறமை வேற யாருக்கும் கொடுத்துருக்கா, இவ பறந்து போற, இவளை அம்மா தாய் எல்லாரும் வணங்குறாங்க, நம்ம யாருமே மதிக்கல, நம்ம தான் அடுத்து இருக்கணும்னு நினைச்சிட்டு இறந்துடும். அந்த நேரம் பார்த்து ராணியம்மா உள்ள வருவா, உதயகுமாரனும் இறந்துருவான். அதனால மணிமேகலை தான், மணிமேகலை தான் காரணமாக காண்டி மணிமேகலைக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குமா, ஆனா மணிமேகலையும் இறந்திருப்பா, காயசந்திரனும் இறந்திருப்பா. அதனால கூட இருந்த சுதமதி தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சுகமதிக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. கடைசியில இறுதிய இந்த அட்சய பாத்திரம் வந்து யாருக்கு போகும்னா கௌதமர் கைக்கு போயிடும். மணிமேகலையும் இறந்துருவான், அவனும் இறந்துருவான். அதுக்கப்புறம் இதோட கருத்து என்ன சொல்லுது வருதுன்னா, இன்றைய அரசியல் நிலையை வந்து சொல்ல வருது. ஒவ்வொருத்தங்க ஒரு பதவிக்கா வேண்டி நிறைய சூழ்ச்சி, வன்மம், தந்திரம், பல வகையான சூழ்ச்சிகளும் நிறைஞ்சிருக்கு. ஒரு மேலோட்டமான ஒரு தலைமைக்கா வேண்டி பல இடங்கள்ல பல வகையான சிக்கல்களும் பல வகையான இதுவும் இருக்கு. அந்த ஒரு தலைமைக்காக வேண்டி பல சண்டைகள் இருக்கு. அது நானா நீயா அப்படிங்கறதுதான் இந்த நாடகத்துல வந்து தெளிவா கூறியிருக்கு. நன்றிங்க ஐயா. பாளையங்கோட்டை தூய சவேரியார் மகளிர், சாரி, தூய சவேரியார் கல்லூரிய முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவர் சு மகேந்திரன் அவர்கள் பதிவு செய்த இந்த அட்சயா என்ற ஒரு நாடகம், ஒரு இனிமையான நாடகம் தான். நிறைய இந்த மீட்டுருவாக்க படைப்பு என்பது சமீப காலத்திலே நிறைய வந்துகிட்டு இருக்குது. அந்த விதத்துல இந்த அட்சய பாத்திரத்தை இன்றைக்கு காலகட்டத்தில் கிடைத்தால் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும், அது யார் யாரெல்லாம் உரிமை கொண்டாடுவார்கள் என்பதை ஒரு நகைச்சுவை பதிவாகவே இருந்தது, ஒரு சிறந்த பதிவு. இதை இன்றைய தினம் இங்கே பதிவு செய்த மகேந்திரன் அவர்களுக்கு இந்த அஞ்சலி துண்டி இலக்கிய வட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. மகிழ்ச்சி மகேந்திரன்.